ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க, 3 நாட்களில் நல்லது நடக்கும். நேற்றைய பதிவு 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுறதை பற்றி நம்ம திரும்பவும் ஒரு முறை வந்து பார்த்துருப்போம். நிறைய நண்பர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதாவது நல்லபடியாக நடக்கணும்னு நம்பிக்கை இருக்குது, என் சாய் என் கூட இருக்காருங்கிறத நான் வந்து உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வேணும், அந்த ஒரு உணர்வு, அந்த பாசிட்டிவ் தாட்ஸு, அந்த குட் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணோம் நம்ம இறை நாமத்தை ஜெபிக்கும் பொழுது. அதாவது இந்த எழுதுறது ஜெபிக்கிறது எல்லாம் ஒன்று தான், அந்த எண்ண ஓட்டங்கள் அது ஒன்று தான், நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும், நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும், எதிர்மறை சிந்தனைகள் வராமல் பார்த்துக்கும். தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்து பார்த்துடலாம். ஒரு சகோதரி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். நிறைய நல்ல விஷயங்கள், 100 கணக்கான பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் காமிக்க முடியாது, அதனால் குறிப்பிட்ட ஒரு கமெண்ட் மட்டும் காமிக்கலாம். மீனா நரேந்திரன் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறமா 2020வது வருஷத்துலேருந்து அவங்க வந்து எழுதிட்டு வந்துட்டுருக்காங்களாம். எழுத ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அப்போ 30 வயசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எழுதாவது எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து 30 வயசாக. நீங்கள் சொல்லி நான் எழுதி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, மேரேஜ் ஆச்சு, இப்போ பேபி 7 மந்த்து. பார்த்துக்கோங்க, 2 வருஷம். அவங்களுக்கு அப்போ 30 வயசு, திருமணத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எழுத ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லபடியாக திருமணம் வந்து முடிவாகி இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்லபடியாக திருமணமும் நடந்து இப்போ அவங்க 7 மாத குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க. இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையானவர் நம்மளோட சாய்பாபா அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது நேற்று அனுப்பின பல 100 கமெண்டில் 1 கமெண்ட் தான். இந்த மாதிரி நிறைய பேர், 1000கணக்கான பேர் வந்து அனுப்புகிற நிறைய கமெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துருக்கோம். போன வருஷமெல்லாம் தொடர்ந்து நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. 108 முறை எழுதுனதுனால என்ன நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு நிறைய நண்பர்கள், நம்ம சேனலில் மட்டுமே இது வரைக்கும் நிறைய வந்து பார்த்துட்டோம். சம்மந்தமாக திரும்பவும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனோட நாம வழிபாடு ரொம்பவே முக்கியம். நாம வழிபாடை வந்து நம்ம என்றைக்கு விட்டுறக்கூடாது. அது ஒன்று தான் நிரந்தரம். இந்த கலியுகத்தில் இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு எளிமையான ஒரு வழி. நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம், தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு யுகத்துலேயும் இறைவனை வந்து அடைவது எப்படி, நம்ம எப்படி வழிபடணும், எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். தவம் புரிவது, அப்புறம் வந்து யாகங்கள் வளர்ப்பது, ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மாதிரி. அப்படி இந்த கலியுகத்தில் வந்து அதெல்லாம் செய்வதற்கு சாத்தியமே கிடையாது. அதற்காக தான் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையை வந்து நம்மளோட கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு, நாம வழிபாடு. நாம ஜபம் எப்போ வேணால் செய்யலாம். அதுலேயும் முக்கியமாக பகவான் கிருஷ்ணனாக இருக்கட்டும், சாயாக இருக்கட்டும், இவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணால் எழுதலாம், நான் சுத்தமாக இருக்கேன், சுத்தமாக இல்லை. முக்கியமாக பெண்கள் நேத்தி பதிவில் கூட வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாத நாட்களில் மாதத்தில் அந்த பெண்களுக்கான அந்த நாட்களில் வந்து எழுதலாமா, எனக்கு உடல்நிலை சரியில்லாதமோ அந்த 3 நாட்கள்லாம் அங்கே எழுதலாமாங்கிற மாதிரி கூட வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எழுதலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. சாண்டிங் பண்ணலாம், கிருஷ்ணாவுக்கும் செய்யலாம், சாய்க்கும் வந்து செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் தைரியமாக செய்யுங்க, யார்ட்டையும் எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் கேட்க வேணாம், எந்த ஒரு பயமும் வேணாம். முடிஞ்சால் பூஜை அறைக்கு போகாமல் இருங்க. அதெல்லாம் உங்களோட குடும்ப வழக்கம், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கடைபிடித்து வந்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தில் என்ன இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதை வந்து விட்டு கொடுக்காதீங்க எதுக்காகவும். சாயும் வந்து அதான் சொல்லியிருக்காரு, உங்களோட முன்னோர்கள், உங்களோட பெரியவங்க, உங்கள் அப்பா அம்மா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அவங்க கடைபிடித்ததை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கணும்.
ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் செய்கிறத நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அவங்கவுங்க வீடு, அவங்கவுங்க கலாச்சாரம், அவங்கவுங்களோட எப்படி சமூகம் இதை சார்ந்து வந்து இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது, மனசு தாங்க காரணம், செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு சரின்னு பாடுறோம், அப்போ தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா எது செஞ்சாலும் முழு திருப்தியோடு செய்யணும். ஆனால் இந்த நாம வழிபாடு பொறுத்த வரைக்கும், அதாவது ஓம் சைராம் எழுதுறதா இருக்கட்டும், ராமஜெயம் இது மாதிரிலாம் எழுதுறதெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாம வழிபாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணால் எழுதலாம், எந்த சூழ்நிலையில் வேணால் எழுதலாம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. எழுத முடியலை, என்னால் வியாழக்கிழமை மட்டும்தான் எழுத முடியுதுன்னா எழுதுங்க, பரவாயில்ல. தினந்தோறும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது தொடர்ந்து எழுதுகிறவங்க இதை வந்து உணர்ந்திருப்பாங்க. எழுத ஆரம்பிக்கும்போது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும், தேவையில்லாத பயம்லாம் வரும். அதை எழுத ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட அந்த பயம்லாம் மனசில் வந்திருக்கே வந்திருக்காது. புதுசாக எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எதற்காக எழுதுகிறோமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா யோசனையும் வரும். அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நீங்கள் பாட்டு எழுதிக்கிட்டே இருங்க, போக போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரார்த்தனைங்கிறதையும் மறந்துடுவீங்க. சாய்கிட்டையாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கடவுள்கிட்ட நீங்கள் அந்த நாம வழிபாடு அந்த தியானம் செய்ய செய்ய அந்த சாண்டிங் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா கேட்கணுங்கிற தேவை கிடையாது. உங்களோட கடவுளுக்கு தெரியும், நம்மளோட சாய்க்கு வந்து தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் செய்வோம், செய்யுங்க. போக போக நீங்களே அதை மாறிடுவீங்க, உங்களோட மனசு வந்து ஒருநிலைப்பற்றும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இறைவன் என் கூட இருக்கிறாரு, என்னோட சாய் என் கூட இருக்கிறாரு, அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே காணாம போயிடும். எழுத ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம், கொஞ்சம் பயம் வரும், தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஏன்னா ஒரு செகண்டில் பல லட்சக்கணக்கான எண்ணங்கள் நம்மளை சுற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இது எல்லாத்துலேருந்து மீண்டு வரணும். இதற்கான ஒரு வழிபாட்டு முறை தான் அந்த நாம வழிபாடு. எடுத்த உடனே நமக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் எழுதின பேப்பர் அதை என்ன பண்ணணும்னு நிறைய பேர் நிறைய தடவை வந்து கேட்டிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு முறை வந்து சொல்லியிருக்கேன். எழுதின பேப்பர் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறத விட அந்த எழுதின தருணம், அந்த எழுதின எண்ணம், அதுதான் வந்து முக்கியம். இப்போ கோவிலுக்கு போகும்போது செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுவோம். செல்ஃபி பார்க்கும்பொழுது நமக்கு செல்ஃபி பார்த்தா தான் அந்த கோவிலுக்கு போன அந்த எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு குட் வைப்ரேஷன் இருக்குது. கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதை பற்றின நினைவுகள் எப்பொழுதும் மனசில் எப்பொழுதும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நினைவுகளுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் வந்து கொடுக்கலாம். செல்ஃபி எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்காமல் இருக்கிறதுக்குமான ஒரு உதாரணம், அதாவது இந்த எழுதின பேப்பர்லாம் நம்ம சேமித்து வச்சே தான் ஆகணுமா, அது இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லதா, அதை வந்து இது வேஸ்ட் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு. எழுதின பேப்பரை நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து விபூதி மடிக்க, குங்குமம் மடிக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி ஒரு ஒரு பேப்பர் பேக் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பேப்பரை கட் பண்ணி கூட அந்த கோவிலில் வச்சுட்டு வந்தாலும், வீடு பக்கத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி வாங்க இந்த டாபிக் பார்க்கலாம். அதாவது அந்த எழுதின பேப்பர், அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எழுதின பேப்பரில் எடுத்தால் வந்து வேஸ்ட் ஆகிரும், கீழே கீழே போணுச்சுன்னா அது காலில் மிதிப்படும், இல்லை வேறு ஏதாவது குப்பைக்கு போணுச்சுன்னா அது நல்லது கிடையாது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, காலேஜ் படிக்கிற டைமில் ஏதோ ஒரு ஃபோட்டோ, காலேஜ் படிக்கிற டைமில் எல்லோரும் வந்து ஃபோட்டோ வந்து நிறையா அதை எடுத்திருப்பாங்க. அதாவது கொஞ்சம் இந்த டீனேஜ்க்கு அப்புறமாகவே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். மொபைல் இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், மொபைலுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வீட்டிலேருந்து கூட கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க, கேமரா வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்டருந்து கேமராலாம் எடுத்துகிட்டு டூர் போகும்போது வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனு, ஃப்ரெண்டு வீட்டில் அக்கா வீட்டு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்திருக்கோம். காலேஜில் படிக்கும்போது அது மாதிரி தான் செல்ஃபி எடுத்திருப்போம், அது இதுன்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்காது, மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற ஸ்கூல் ஃபோட்டோ தான். அது கூட சில பேர் வாங்கிறதுக்கு வந்து பணம் கட்ட முடியாமல் வாங்காமல் இருந்திருப்பாங்க. சில பேர் அந்த ஃபோட்டோலாம் காலப்போக்கில் வந்து அழிஞ்சு போயிருக்கோம், பல பேர்கிட்ட அந்த ஃபோட்டோ கூட இருக்காது. அப்படி ஒரு ஃபோட்டோ கூட இல்லைன்னா கூட
அந்த கூட படித்த அந்த ஃப்ரெண்டு, அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அந்த பாலிய சிநேகிதன், ஸ்கூலில் படித்த இந்த 5வது, 6வது, 2வது, 3வது, 4வது, 5வது அந்த 10 வயசுக்குள்ள அந்த குழந்தை ஒன்றா படித்த பையனை மறக்காமல் 30 வயசானதுக்கு அப்புறமாகவும் ஞாபகப்படுத்தி பேசிக்குவாங்க. அவன் நேரில் பார்க்கும் பொழுது நீ நானும் சேர்ந்து இந்த விஷயத்தை செஞ்ச ஞாபகம் இருக்கா, டீச்சர் கூட அதை கண்டுபிடிச்சி அடித்தாங்க, அப்புறம் என்னோடய சாப்பாடை நீ பிடுங்கி சாப்பிடுவேன், என்னோடய சாப்பாடை நான் உனக்கு கொடுப்பேன், அப்புறம் உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, உங்கள் அண்ணன் தானே ஒருத்தர் உன்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு போவான், உங்கள் அக்கா கூட தானே நீ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போவேன், இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை கூட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒரு ஃபோட்டோ மெமரி ஒன்றுமே இருக்காது, ஏன்னா அந்த நினைவுகள் வந்து பரிசுத்தமானது. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு பழக்க வழக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த வயசில் இருக்கிற ஃப்ரெண்டுங்கள்ட்ட மட்டும்தான் வந்து இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாது அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. அதே நம்ம இந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பழக்கமானவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஃபைனல் இயரில் அந்த ஃபோட்டோ காமிச்சு பேசும்போது டே இந்த ஃபோட்டோலாம் எப்படா எடுத்தோம், நம்ம எடுத்த பாருங்களும் ஞாபகமே இல்லைடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான், ஐயா ஆமாண்டா எனக்கும் ஞாபகமே இல்லைன்னு இன்னொருத்தர்னு சொல்லுவான். எல்லாத்தையும் பொதுவாக சொல்லட ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் முக்கியம். இந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான், எதையும் எதிர்பார்க்காத அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நட்பு எந்த ஒரு அன்கண்டிஷனலாக இருக்கும். நல்லவன் கெட்டவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, மேலே கீழே எதையும் பார்க்காம அந்த பழகின அந்த ஒரு நட்பு, அது காலம் கடந்தும் எத்தனை வருஷம் கடந்தாலும் அந்த நினைவுகள் அப்படியே பொக்கிசமாக மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதின அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்தாலே பொழுதும். அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து உணர்ந்தீங்களா, எழுதும்போது உங்களுக்கு உண்டான உணர்வு என்ன, அதை எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கேரி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் அந்த உணர்வு உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுத்தது, அந்த உணர்வு தான் முக்கியம். எழுதுகிற பேப்பருக்கு, எழுதுகிற அந்த நோட் புக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு என்ன நினச்சி நான் எழுதுனேன், என்னோட சாய் அவரை நினச்சி எழுதுனேன், அந்த எண்ணங்களை வந்து சுமந்துக்கோங்க, அந்த எண்ணங்களை வந்து விட்டுறாதீங்க, அதுதான் முக்கியம். அதற்காக எழுதுகிற நோட்டை அப்படிக்கப்போ தூக்கி போட்டுருங்கன்னு சொல்ல வரல. ஒரு சில பேர் பொக்கிசமாக அந்த பாதுகாத்து வச்சுருப்பாங்க, அதுவும் நல்லது தான். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்க இருக்க உங்களுக்கு அந்த குட் வைப்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சேமித்து வைங்க, சேமித்து வைக்க இடம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அதை உபயோகமாக பயன்படுத்துங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். மண்ணில் போனாலும் ஒன்றும் கிடையாது, அது வந்து உரமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் எது நினச்சியும் கவலைப்பட வேணாம், எழுதுங்க. எந்த இங்கில் வேணால் எழுதலாம், அதுவும் கருப்பு இங்கா ப்ளூ இங்கா இந்த மாதிரியான பலதரப்பட்ட சந்தேகங்கள் குழந்தை மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. தவறாக சொல்லலை, ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லோரும் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்குறது. அதனால் நான் யாரையும் தவறாக சொல்கிறேன்னு வந்து நினச்சிக்காதீங்க. அதனால் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வேணாம், பயம் வேணாம். ஒரு நாள் எழுத முடியலன்னா பயப்படாதீங்க, அடுத்த நாள் எழுதுங்க, ஒரு 3 நாள் எழுதி பாருங்கள், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் நிகழும், உங்களோட மனசில் தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், முதல்ல சாய் உங்கள் கூட இருக்கிறத வந்து உணர்வீங்க. எழுதாதவங்க, எழுதாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் எழுதுனவங்க கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லது நடந்தது, வேண்டியது கிடைச்சது கிடைக்கல, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனசில் ஒரு தைரியம் வந்திருக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும், அந்த ஒரு உணர்வாது உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வேண்டுனதே சாய் வந்து கொடுப்பாரு. நம்பிக்கையோடு எழுதுங்க, உங்களோட எண்ணங்கள் வந்து நிறைவேறும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், இதை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும், நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் ஓம் சாய்ராம் எழுதாதவங்க 108 முறை இன்னிலேருந்து எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எழுத ஆரம்பித்த 3 நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும், சாய் நிகழ்த்துவார், நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.